அதிமுகவினுடைய கொடி சின்னம் மற்றும் லெட்டர் பேட் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த தடை விதித்து தனி நீதிபதியினுடைய இடைக்கால உத்தரவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மேல்முறையீட்டு வழக்கில் இன்றைக்கு இரு நீதிபதிகள் அமர்வு, நீதிபதிகள் ஆர் மகாதேவன் மற்றும் முகமது ஷஃபீக் அமர்வு இன்றைக்கு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு என்பது வழங்கப்பட இருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார்கள் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய திரு தனியரசு மற்றும் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் ஆகியோர். இருவருக்கும் வணக்கம். திரு தனியரசு, ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுக விவகாரத்தில் தொடர்ச்சியாக தன்னுடைய சட்ட போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஒருபுறம் உரிமை மீட்பு குழு, அதற்கான பயணம் என்கிற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதிமுகவினுடைய கொடி சின்னம் விவகாரத்தில் தனக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு சட்ட போராட்டத்தை நீங்க நடத்திருக்கிறார். இன்னைக்கு தீர்ப்பு வரப்போகுது, எப்படி பார்க்கிறீங்க? இன்று கிட்டத்தட்ட இது நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியின்படி தன்னுடைய இயன்ற எல்லா உரிமைகளுக்காகவும் இயன்ற ஆற்றல் அனைத்தையும் பயன்படுத்தி போராடி வருகிறார் அண்ணன் ஓபிஎஸ், முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவினுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர். குறிப்பாக நீங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் அம்மாவினுடைய பேரன்பை பெற்று கோடிக்கணக்கான தொண்டர்களின் நன்மதிப்பையும் பெற்ற, தமிழ்நாட்டு மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற அண்ணன் ஓபிஎஸ், எடப்பாடியினுடைய இந்த இரட்டை தலைமையிலிருந்து ஒற்றை தலைமைக்கு மாற்று நிலை எடுத்தது சட்டத்துக்கு புறம்பானது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவருடைய அந்த தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கு உறுப்பினர்களுடைய அடிப்படை உறுப்பினர்களுடைய உரிமையை அவருடைய வாக்கையும் அவருடைய ஆதரவை பெறாமல் செய்யக்கூடாதுங்கிறதுதான் நம்ம அந்த பைலா. அந்த பைலாவையும் எடப்பாடி மீறி இருந்தாருங்கிறதுனாலதான் அண்ணன் ஓபிஎஸ் தொடர்ந்து ஏற்கனவே பொதுக்குழுவில் எடுத்த தீர்மானத்திற்கும் விரோதமாக எடப்பாடி செயல்படுகிறார். நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுடைய அந்த அடிப்படை கட்சியினுடைய விதிகளுக்கு புறம்பாகவும் எடப்பாடி செயல்படுகிறார். அது மட்டுமல்ல, என்னை கட்சியில் இருந்து நீக்கி இருக்கிறார், அது பிழையானது தவறானதுங்கிறதுனாலதான் அண்ணன் நீண்ட நீதி போராட்டத்தை அண்ணன் ஓபிஎஸ் நடத்தினார்னு பார்த்தேன். இந்த அது என்னன்னா, நீங்க இப்ப இருக்கிற எடப்பாடிக்கு எதிராக கட்சியில் ஒரு தலைமைக்கு சமமான போட்டியை அல்லது கூடுதலான ஆதரவை போட்டியை பெற்றிருந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் தான். ஆகவே அண்ணன் வந்து அந்த கட்சியை உயிருக்குயிராக நேசித்த அண்ணன் ஓபிஎஸ் இரட்டை எழு சின்னத்தை, புரட்சி தலைவரை, புரட்சி தலைவர் அம்மா அவர்களை நேசித்த அண்ணன் ஓபிஎஸ்யே கட்சியை விட்டு நீக்கியது எடப்பாடியினுடைய அந்த அந்த சர்வாதிகார போக்கை ஏற்காமல் நீதிமன்றத்துக்கு அணுகிறாங்க. நீதிமன்றத்திலே மாறி மாறி தீர்ப்பு வந்துச்சு. ஒரு முறை ஜெயச்சந்திரன் ஐயா வந்து அந்த பொதுக்குழு தீர்மானம் செல்லாதுன்னு கூட சொன்னாங்க நீதியரசர் சென்னை உயர் நீதிமன்றத்துல. ஆனா அடுத்தடுத்து நீதிமன்றங்கள்ல பொதுக்குழு செயற்குழு பெரும்பான்மை அடிப்படையில எடப்பாடிக்கு ஆதரவா வந்ததை பார்த்தோம். ஆகவே இப்ப கடைசியில கட்சியை விட்டு நீக்கிறது மட்டும் இல்லாம சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, கொடியை பயன்படுத்தக்கூடாது, கரை வேட்டி கட்டக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு தீர்ப்பு சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒற்றை நீதிபதியா தந்ததை தான் எதிர்த்து இன்னைக்கு மேல்முறையீட்டு வழக்கு நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்துல நம்ம மாலவேலையா சொன்ன மாதிரியே இரட்டை நீதிபதிகளுடைய அமர்வு வந்திருக்கிறது. இந்த அமர்வு, இந்த இரட்டை நீதிபதிகளுடைய தீர்ப்பு அண்ணன் ஓபிஎஸ்க்கு சாதகமா கண்டாயமா வரும். இல்ல, நீங்க தொடர்ச்சியா ஓ பன்னீர்செல்வத்திற்கு செல்வாக்கு இருக்கிறது, கட்சியிலும் கூட அவருக்கான செல்வாக்கு இன்னும் குறையலங்கிறீங்க. சமீபத்துல அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நடந்த ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது, தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது, அவருக்கான முடிவெடுக்கும் அதிகாரம் என்பதெல்லாம் வழங்கப்பட்டது. அப்படி இருந்திருந்தால், ஓ பன்னீர்செல்வத்திற்கான ஆதரவு இருந்திருந்தால் அது அந்த செயற்குழு பொதுக்குழுவிலே எதிரொலிச்சிருக்கணுமே, அப்படி எதுவும் நடக்கலையே? அது எடப்பாடியுடைய செயற்குழு பொதுக்குழுல அண்ணன் ஓபிஎஸ்க்கு நீங்க ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனாலதான் நாங்க வந்து அண்ணன் நீதிமன்றத்தை அணுகிறார். அப்புறம் நீதிமன்றத்திற்கு இடையே நமக்கு பின்னடைவு இருக்கிறத சமீபத்தில் அவதானித்துதான் தொண்டர்களினுடைய அந்த தொண்டர்கள் அண்ணன் ஓபிஎஸ் தொண்டர்களை திரட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்களுக்கான உரிமையும் பறித்துக் கொண்ட எடப்பாடி இருக்கிறதிலிருந்து கட்சியை காப்பாற்றுவதற்கு விதிகள்படி கட்சியை நடத்துவதற்கு அண்ணன் தொண்டர்களின் ஆதரவை பெறுவதற்கு தான் இப்ப மாவட்டம் தோறும் கூட்டங்கள் நடத்தினார். அந்த மாவட்டத்துல மக்கள் அழகழகா தொண்டர்கள் அதிமுகவுடைய உயிருக்குயிரான உறவுகள் தான் வந்து கலந்துக்கிறாங்க. அப்ப நீங்க அந்த இப்ப ஓபிஎஸ் வேலை நீங்க விளக்கிட்டுதான் சொல்றீங்க. மாவட்டங்கள்ல நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் அரங்கம் நிறைந்து அண்ணன் ஓபிஎஸ்க்கு வந்து வரவேற்பு தருகிறவர்கள் எல்லாம் அதிமுக தொண்டர்கள், அதிமுக இரட்டை கட்சியினருக்கு வாக்களித்தவர்கள் தானே. அப்ப அவர்கள் தான் இந்த அண்ணன் ஓபிஎஸ் வரவழைத்து அந்த உரிமை போராட்டத்திற்கு துணையா நிக்கிறார். அப்ப மக்கள் துணையாக இருக்கிறார்கள், தொண்டர்கள் துணையாக இருக்கிறார்கள், பெரும்பான்மை பொதுக்குழு செயற்குழுல மட்டும் எடப்பாடிக்கு ஆதரவு இருக்கிறது தான் இப்ப நீங்க வந்து நீதிமன்றமும் அதே கருத்தில் எடுத்துக்கிட்டது தான் இப்ப அண்ணன் ஓபிஎஸ்க்கு இப்ப ஒரு பெரும் பிழையா இருக்கு. அது கூட இன்று வரப்போகின்ற தீர்ப்பு ஒரு நல்ல செய்தி, அண்ணன் ஓபிஎஸ்க்கு சாதகமா வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். தொண்டர்களினுடைய வேட்கை பொறுத்திருந்து பார்க்கலாம், சற்று நேரத்தில் தீர்ப்பு வந்துற போது பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய